அச்சய மன்னா. சங்கீதம் 94:18. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கத்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. சாம் சாப்டர் 94:18. Then I said, my foot is slipping. Your love, O Lord, supported me. அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நம்முடைய கால் சறுக்குகின்ற நேரத்தில் கர்த்தருடைய கிருபை எவ்வாறு நம்மை தாங்குகின்றது என்று சற்று தியானிப்போம். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது ஒரு நாள் அவர் தனித்து ஜபம் பண்ண தனியாக இருந்தார். அந்த நேரத்தில் அவருடைய சீஷர்கள் சென்ற படகானது நடுக்கடலில் எதிர்காற்றினாலே அலைகளினாலே அலசடிப்பட்டு கொண்டிருந்தது. இதனை உணர்ந்த இயேசு அங்கே சென்று கடலின் மேலே நடந்து வந்து கொண்டிருந்தார். இதனை பார்த்த பேதுரு ஆண்டவரோடு கடலின் மேல் நடக்கும்படியாக கேட்கிறான். இயேசுவும் வா என்றார். அப்பொழுது பேதுரு படகிலிருந்து இறங்கி இயேசுவினிடத்தில் போக கடலின் மேல் நடந்தான். அப்பொழுது அவன் காற்று பலமாயிருப்பதை பார்த்தபடியினால் பயந்து தண்ணீருக்குள்ளே அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு, அற்ப விசுவாசியே, நீ ஏன் சந்தேகப்பட்டாய் என்று கூறி அவனை தூக்கிவிட்டார். அன்பான தேவ பிள்ளைகளே, பேதுரு தேவனோடு நடக்க ஆசைப்பட்டான். ஆனால் அவனை சுற்றி இருந்ததான பயப்படுத்துகிறதான பலத்த காற்றானது அவனை தேவனோடு நடக்க தடை செய்தது. பேதுருவை ஆண்டவரோடு நடப்பதற்கு தடை பண்ணின இரண்டு காரியங்கள் என்னவென்றால், அவன் பலத்த காற்றை பார்த்தவுடன் அவன் இயேசுவை பார்க்காமல், இயேசு தன்னோடு கூட நடக்கிறதை பார்க்காமல் தன்னை பயப்படுத்தின பலத்த காற்றை தான் பார்த்தான். இந்த பலத்த காற்றை பார்க்கிலும் என் இயேசு பெரியவர் என்பதை மறந்து அவர் மேல் இருந்த விசுவாசத்தை தளரவிட்டு அவிசுவாசத்துக்குள்ளானான். அன்பான தெய்வ பிள்ளைகளே, முதலாவதாக கடல் என்பது இவ்வுலகம். அலையில்லாத கடலை பார்ப்பது கடினம். இவ்வுலகத்தில் எப்போதுமே அலை போன்ற பிரச்சனைகள் கொடிய காற்றாக கொடிய பெரிய அலைகளாக மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். அந்த வேளையிலே நாம் அநேக நேரங்களில் இயேசுவோடு நடக்கின்றோம் என்பதை மறந்து போய் நம்மை பயப்படுத்துகின்ற காற்றையும் அலைகளையும் தான் பார்த்து சோர்ந்து போகின்றவர்கள் இருக்கிறோம். இந்த நாளிலே அப்படி இருப்போமே ஆனால் ஒன்று கூட நம்மை ஆராய்ந்து பார்த்து, இயேசு என்னோடு இருக்கின்றதினால் எதற்குமே பயப்படவே மாட்டேன் என்று அறிக்கை செய்து நாம் சோர்ந்து போகாமல் அவரோடு நடக்க கிருபையை கேட்டு பெற்றுக்கொள்ளுவோம். அப்பொழுது அவர் உங்களுடைய கால் சறுக்கும் போது அவருடைய கிருபையினால் உங்களை தாங்குவார். இரண்டாவதாக, நம் வாழ்வில் அநேக நேரங்களில் பலத்த காற்று பயப்படுத்தும் போது காற்றை பார்க்கிலும் என்னை பெயர் சொல்லி அழைத்த என் இயேசு பெரியவர் என்பதை பேதுரு மறந்தது போல மறந்து பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியாமல் அவிசுவாசிகளாக மாறி போகிறோம். அலைகளுக்குள்ளாய் மூழ்கி போகிறோம். இந்த நாளிலே அத்தகையதான சூழ்நிலைமைக்குள்ளாய் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருப்பீர்களே ஆனால் இயேசுவிடம் அன்றாடி விசுவாசத்தை பெற்று கொள்ளுங்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தை தொடங்கினவர் முடித்திடுவார். அவர் முடிவு பரியந்தம் என்னை நடத்துவார் என்ற விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்து அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுவோம். பிரச்சனைக்குள்ளாய் கடந்து செல்லும் போது பிரச்சனையை பார்க்காமல் பிரச்சனையை காட்டிலும் பெரியவரான இயேசுவை பார்த்து உங்களுடைய நம்பிக்கையை இந்த நாளிலே உறுதிப்படுத்துங்கள். அவர் உங்களை பிரச்சனைக்குள்ளாய் மூழ்கி போகாமல் உங்களுடைய கரத்தை பிடித்து தூக்கி அவருடைய கிருபையினால் உங்களை தாங்குவார். இவ்வளவு நல்ல தேவன் நம் பக்கத்தில் இருக்கும்போது பாரமான எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்கின்ற இந்த ஓட்டத்திலே பொறுமையோடு நாம் ஓடுவோம். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகின்றது. ஆமேன்.